ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகிலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். சுத்தம் செஞ்ச சிக்கன், தேங்காய், இஞ்சி, பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், லவங்கம், கொத்தமல்லி இலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, சோம்பு, ஜீரகம், மிளகு, மஞ்சள் தூள், கறிவேப்பிலை, பெரிய வெங்காயம், தக்காளி, இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததோட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்காக. இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துடலாம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா வதக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம், நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாவை நல்லா வேக விடணும் கொஞ்ச நேரம். இப்போ மசாலா கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேலே கீழேயும் நல்லா மசாலாலாம் சிக்கனில் சேர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ
மசாலாலாம் நல்லா சிக்கனில் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா தூள் எல்லாமே நல்லா சிக்கனில் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் குழம்பு மாதிரி தான் வைக்கிறதுனால அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காயை அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு வச்சிருக்க தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியில் போட்டு இறக்கிடலாம். நல்ல டேஸ்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டாக இருக்கும். தேங்க்யூ.